இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். நிறைய காரியங்களில், அதாவது பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க, பயந்த காரியத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே அது முழுமை பெறாது. ஒரு விஷயத்தை பயந்துட்டே பண்ணும், ஒரு விஷயத்த பயப்பட்டுட்டே இருந்துருக்கும். ஐயோ இது பயம், என்ன பண்ணுறது பயந்துட்டே இருக்கும் இல்லையா. அதுலேருந்து வெற்றி பெறத்துக்குண்டான ஒரு அற்புதமான வழி நான் சொல்கிறேன். கடையில் வேல் வாங்கிக்கும், வேல் வெள்ளி வேலாக இருக்கலாம், அல்லது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வேல், அந்த வேல் வாங்கி கையில் வச்சு கிழக்கு பார்த்து உட்காந்து கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி பிடிக்கும். இந்த கந்த சஷ்டி கவசம் முழுமையாக படிக்கணும். சார் எனக்கு கந்த சஷ்டி கவசம் எனக்கு மனப்பாடமாக தெரியாது, புஸ்தகத்தை வச்சு படிக்கலாம். சார் எனக்கு படிக்க தெரியாது. முருகா 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 முருகான்னு மனசார அந்த வேலை பிடிச்சி நல்லா வணங்கி வேண்டி ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள். இந்த வேலையை கையில் கொண்டு முருகரை வேண்டிக்கிறது, அதே சமயத்தில் கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். காலை நேரங்களில் இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி கிழக்க பார்த்து உட்காந்து, அல்லது என் சுவாமி வந்து கிழக்க பார்த்து வச்சுக்க, நான் வடக்க பார்த்து உட்காந்து பண்ணிக்கிறது விசேஷமான பலன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தியை கொடு, எனக்கு தைரியத்தை வளர்க்க கொடு, மன பாரங்கள் குறையணும்னு வேண்டிட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய வேலை முருகருடைய படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. எந்த கவலையும் கிடையாதுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவே இல்லை மேடம், கந்தனுண்டு கவலை இல்லை. இந்த மந்திரம் உண்மையாக இருந்தால் நான் சொன்ன பரிகாரம் உண்மை, நான் சொன்ன தாந்திரிய பிராயசத்தை உண்மை. ஆக வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனு கரகரோகா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்னா மகேஷ்வரி.